சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது அசத்தல் மன்னர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த நகைச்சுவை நீதிபதிகள் சிட்டிபாபு சார் அவர்களுக்கும் மதர்பாபு அவர்களுக்கும், அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் மனிதன் எவ்வளவு சிறப்பாக வாழ வேண்டும், கஷ்ட நஷ்டத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றி அவர் நேர பேசிய பலமுறை நாங்கள் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். லட்சுமி கோபால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவங்குறோம் சார். அதாவது கோபால் சார், மகேஸ்வரிக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. இப்போ என்ன கான்செப்ட் வச்சுருக்கீங்க, என்ன பண்ணி அசத்த போகிறீங்க சார்? குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் எடுத்தால் தான் நகைச்சுவை தெரியும். அதுக்குள்ளே இருக்க விஷயங்கள் நல்லா மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ வந்து எனக்கு மனைவியா ஓ கோவை ரமேஷும் மகளா ராரா போட்டு குடும்பத்துக்கு நடக்கிற ஒரு சின்ன விஷயத்தை நகைச்சுவையாக சொல்ல போகிறேன் சார். கொஞ்ச நேரத்தில் நான் உணர்ச்சி வசப்பட்டு ராரா பிரபு வேற எதுனா இருக்கணும்னு நினைச்சேன். கடைசியில் நீங்கள் மகளாக ஏற்று உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டீங்க. இந்த ஊரில் ஒரு பாண்டிசம் கம்பம் புத்தி கவுட்டுக்குள்ளம்மா, அது எப்பயுமே பார்க்குற பார்வையில் தானே இருக்குது. நம்ம வந்து எப்படி பார்க்குறோம், நான் வந்து மகளாக தான் பார்த்தேன், ஏன்னா அது பொண்ணு அடக்கா ஒடுக்கமா சார். உங்கள் வயசுக்கு நீங்கள் அப்படி தான் பார்த்தாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் ஓகே. வடிவேல் கணேஷ் அசத்துங்க. என்னது மணி 8 ஆச்சு, இன்னும் காலேஜ் போனால காணமே. இந்த வயசு பிள்ளைங்களை காலேஜ் அனுப்புறது வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு மாதிரி இருக்கு. இந்த காலத்தில் அப்பா மரம் வந்தால் உயிர் எடுத்துருவானே. என்ன மகேஸ்வரி எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கக்கா. நீ அப்பப்போ மொக்க போட்டாலும் கரெக்டாக டைமுக்கு வந்துடுறேன். இங்கே பாரு, நான் உங்களை பெற்று வச்சிருக்கேன். மணி 8 ஆச்சு, இன்னும் வந்து வீடு சேரல. அவங்க அப்பா வந்தால் என் உயிரே எடுத்துருவான், எங்கே போய் தொலைஞ்சாலும். ஐயோ வந்துட்டா போல இருக்கு. என்னது எதுக்கு லீவ் விட்டு? நீ தான் காலேஜ் போயிட்டு வர, அதுக்கு லீவ் விட்டு? அம்மா நாளைக்கு எனக்கு உடம்பு சரியெல்லாம் போகல. என்னடி கொண்டாங்க? ஐயோ இது கொண்டாங்க, என் ஃப்ரெண்ட் இதுமா. உன் ஃப்ரெண்டோட நீ வச்சுட்டு இருக்கிற கொண்டாங்க? ஐயோ புக்கு இருக்கு லட்சணம் தவிர புரியுது இது. அம்மா என்னடி இது லெட்டர் மாதிரி இருக்குது உன் கையெழுத்துள்ள? என்ன நாளை மாலை நாம் பீச்சில் சந்திப்போம், இப்படிக்கு உன் அன்பு காதலன். ஓ அதனால தான் நீங்க லேட்டாக வரீங்களோ? இல்லைம்மா இப்போதான் புரியுது. ஆமாம் வா, எப்படி உன்னை காலேஜுக்கு படிக்க அனுப்பினா லவ் பண்ண அனுப்பினா? இதை பாரு, இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சு வச்சு கொண்டே போட்டுருவான். நடக்குது மர்மமா இருக்குது, என்னமா நடக்குது மர்மமா இருக்குது. என்னங்க ஒரு பாட்டு ஆத்தாலும் பிள்ளையும் கூறி குமாரச்சம் போட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. புள்ளியே சரியில்லையே. இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏய் வா வாடி வாடி, இந்த பக்கம் வாடி, பக்கம் வா. இப்ப வாடி அப்பா. என்ன ஏப்பா முலி சரியில்லைங்க? இல்லைங்க இப்பதான் காலேஜ் போய் வந்தா. என்ன அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா கால மளிகை லிஸ்ட் மாதிரி. இதுக்கு உங்களுக்கு கொண்டடி. ஐயோ அன்புள்ள காதல் ஏண்டி ஓ வயசுக்கு காதலிக்கிற வயசாடி? எனக்கு எவ்வளோ கொடுத்த லெட்டர் தைரியமா நீ வச்சுட்டு உன் பத்த பிள்ளைய வச்சுக்கிட்ட நீ வச்சிருக்கேன். ஐயோ எனக்கு போற வயசு எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னங்க புட்டிகளமா பேசிட்டு நீங்க? இப்போ என்ன யார் லெட்டர் எல்லாம் உங்க அன்பு மக அவளை கேளுங்க போங்க. என்ன பேச அதிக பாட்டு? உனைய பெத்து வளர்த்ததுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். இவ்வளவு பெத்ததுக்கு பெருச்சாலிய பெற்றிருக்கேன். யாரு கேக்குற பதில் சொல்றாளா? பத்தியா சொல்லி தொலைண்டி. ஏண்டிமா இத பாருடி, உங்க அப்பா கேக்குறாருல ரொம்ப கோபமா இருக்கு. ஆமா இந்த பக்கம் கொஞ்சி முத்தம் கொடுங்க. இது இருங்க, பொட்ட பிள்ளைகளை பிடிச்சி ஓடி போயிடுவாங்க. பேசாம இருக்க. இந்த பாரு என்னம்மா என்னம்மா பிரச்சனை? யாரோட க்ளவுல எடுத்து கொடுத்தது? அம்மா அவரு சொல்லு. நீ யாரை காதலிக்கிறியா? அம்மா ஏய் ஒளிகாதடா. நான் கேக்குறேன் சும்மா இருக்க. கேக்க
பாஸ்கர் பால் சொல்றாங்க. இப்படி பா, இப்படி இரும நான் பாத்துக்கறேன் பாத்துக்க. இது பாருமா என்கிட்ட சொன்னா அம்மா இருக்கல நான் பாத்துக்கறேன். எப்படி மா பண்ணுக கால் அடிச்சு போடு. இல்லமா எனக்கு நீங்க பொறுமையா இருக்க. கேள்வி கேள்வி நான் கேக்குறேன். கோபம் வரல. நீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க. இது பாருமா சொல்லுமா சொல்லு. எங்க காலேஜ்ல பழக்கமா? இல்லமா. இல்ல பஸ் ஸ்டாப்ல ஏதாவது பழக்கமாமா? இல்லமா. இல்ல எங்க பழக்கம் ஏதாவது பார்க்க அங்க தான் பாத்து ஏதாவது அங்க இல்லமா. அப்படி யாருமே இல்ல. இல்லமா. அப்புறம் என்னமா நம்ம பக்கத்து வீடு அக்கத்து வீடு அப்படியே தாங்க இல்லங்க. பக்கத்து வீடு ஏறி தா மணி கடையில உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ என்ன கேட்டுக்கு நீங்க வேற ஏங்க நம்ப முடியாது. உங்க அப்படிக்கு என்ன சந்தேகமே தீர்ற சேஷம் கால் 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 கால். இத பாருமா சொல்லுமா. காலேஜ்ல இல்லங்கறே பக்கத்துல இல்லங்கறே பஸ் ஸ்டாப்ல இல்லங்கறே. என்னமா என்னமா சொல்ல. அம்மா தான் கேக்குறல. அவர் ரொம்ப நல்லவர்.
ஊட்டில மூணு மாசம் ஒன்னு சொல்றேன். தலையெல்லாம் இருக்கு வருதுங்க, தெரியலீங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன எடுக்க உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள பார்த்து தெரியுமா? தெரியாது. சொல்லுங்க. அருமையான மாப்பாடி, வீரத்துக்கு பேர் போன மீசையோட உள்ள நக்கீரன் கோபாலன். அவர் கவலைப்பட மாட்டார், சேர்த்து ஒரு ஏழு மாசம் ஆக்கி விடுவார். எனக்கு அப்படிதான் வேணும். நல்லதோ கெட்டதோ இவ்வளவு தூரம் ஆகி போச்சு. மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சே போடுவான். ஏதோ உனக்கு நடக்கட்டும், போங்க. எனக்கு நடக்கட்டும். ஆஸ்பத்திரி கூட்டி போய் முதல் செக்அப் பண்ணணும். ஆமாங்க, அதை செய்யுங்க முதல்ல. உனக்கு என்ன பிள்ளை பறக்க போகுது தெரியலையே. தெரியலையே உனக்கு. எனக்கு ஆம்பளை பையன் சின்ன சிட்டி. உனக்கு கதன் பாப்புவா? சந்தேகமா இருக்கீங்க. ஆஸ்பத்திரி போவோம், அடுத்த பிள்ளைய பாப்போம். பாடி வா. டாடி என்ன, இனிமேல் அங்க போகப்படாது. அவர் ரெண்டு ஆரம் வச்சிருக்காரு.